உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இந்த பாரு, எனக்கு நீ டிக்கெட் கூட எடுக்க வேண்டாம், உனக்கும் சேர்த்து நான் வேணாலும் டிக்கெட் எடுக்கிறேன், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். நீ என் கால விழுந்து கெஞ்சினாலும் நான் மனசு மாற மாட்டேன், பேசாம இங்க இருந்து கிளம்பு. இல்ல சக்தி, உன்னை நல்லபடியா கூட்டிட்டு போய் பரிச்சை எழுத வச்சு இதே மாதிரி நல்லபடியா கூட்டிட்டு வரணும். அது என் பொறுப்பு சக்தி. நீ எவ்வளவுதான் திட்டினாலும் நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன், நான் உன் கூட தான் வருவேன். ரொம்ப யோசிக்காத சக்தி, உன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு வேலைக்காரனா வச்சு நான் வரேன். என்ன வேணான்னு மட்டும் சொல்லாத சக்தி. சாரி, சைலண்டா இருந்தா சம்மதம் சொல்லுவாங்க. சார் வாங்க சார், வாங்க சார், ஏறுங்க, சக்தி போலாம், வாங்க வாங்க வாங்க, வண்டி எடுக்க போறாங்க, வா மேலே மேடம், போங்க 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 போங்க, வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு. வெற்றி, தம்பி லாஜுக்கு போன வரியா? வரேன் சார். எவ்வளோ? 500 ஆகும். 500? என்னப்பா நீ, எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வரதுக்கு 400 தான் ஆச்சு, நீ என்னடா லாஜுக்கு போறதுக்கு 500 கேக்குற? மெட்ரோ வேலை நடக்குது, சுத்திட்டு போனும்ல, அதனாலதான் அவ்வளவு கேக்குறேன். இருந்தாலும் 500 ரொம்ப ஓவர் பா. பரவாயில்ல வெற்றி, 500 தானே, கொடுத்துடலாம். ஏய், உனக்கு ஒன்னும் தெரியா சக்தி, சென்னையில எல்லாம் ஆட்டோக்காரங்க ஏமாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நாம தான் உஷாரா இருக்கணும், நீ கொஞ்சம் பேசாம இரு. தம்பி 100 குடுக்கற வரியா? அதெல்லாம் வர முடியாது சார், ஃபிகர கூட்டிட்டு லாஜிக் போத்துறது 500 இல்லையா? டேய் என்ன சொன்ன? நடந்தே போப்பா, தேவையில்லாம சும்மா அவனை போய் அடிச்சிட்டு இருக்க, சின்ன பையன் வம்பு திட்டு இருக்க. எங்களுக்கெல்லாம் நடக்க தெரியாதா? காட்லி மேட்லி வளர்ந்த உடம்பு தான் அது. சக்தி நீ வா சக்தி, நம்ம நடந்தே போலாம். போடா நீ போடா. போயா வந்துட்டான் காலங்க தாலியே. டேய், உனக்கு கொஞ்சம் மோத அறிவு இருக்காடா? வெளியூருக்கு வந்த இடத்துல உன் வாயும் கையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக அப்படி பண்ண? அந்த டிரைவர் என்ன கேட்டான்? டேய் நில்றா, உன்னை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் என்ன கேட்டான்? 500 கொடுங்கன்னு கேட்டான். அதை கொடுக்க இஷ்டம் இல்லனா போடா இவனேன்னு சொல்லிட்டு பேர் ஆட்டோ பிடிச்சிருக்கணும். அது செய்யாம விட்டுட்டு அவன் கிட்ட சண்டை போட்டு அவன் மூஞ்சலே குத்துற. இதுக்காக தான் நான் கூட வர மாட்டேன்னு சொன்னேன். வரம் வரேன்னு சொல்லிட்டு கூட வந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஊர்ல காட்டுற ரவுடித்தனத்தை சென்னைக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்க. உன்னால எனக்கு எக்ஸாம் எழுதுற மூடி போயிடுச்சு. இல்ல சக்தி, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு என்ன வந்துச்சு? அதுக்காக நீ கையை நீட்டிவியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.